அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. வணக்கம் ஐயா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த ரோட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு பிடிச்சி, அழுக்கு சட்டை, அழுக்கு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சில பல ஆளுங்க சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி ஒரு 4-5 பேர் இல்லை ஒரு 10-20 பேர் அப்பயும் சுற்றி இருப்பாங்க. அவங்கள சித்தருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு உலக கவனமே இருக்காது. இந்த மாதிரிலாம் பல வகையாக அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யார், அவங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களால இந்த உலகத்தில் யாருக்காவது நன்மை இருக்கா, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மர்மமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனிதன் 3 பிரிவுகளாக தனக்குள்ளே அமைந்திருக்கிறான். 30% உடலாகவும், 20% மனமாகவும், 50% பிரஜையாகவும் இருக்கிறான். நம்மை பொறுத்தவரை நாம் வெறும் உடல். நமக்கு தெரிந்தவரை நாம் உடல். சிலருக்கு இந்த உடல் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது புரிந்திருக்கிறது, அது மனம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மனம் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது என்று புரிந்திருக்கிறது, அது ஞானம். இன்னும் சிலருக்கு இந்த ஞானத்திற்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது புரிந்திருக்கிறது. ஆனால் அது என்ன என்பதை புரிந்தவர்கள் இதுவரை யாரும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அதற்கு அப்பால், ஞானத்திற்கு அப்பால் கடக்கும்போது உங்களை இழந்து போகிறீர்கள். நீங்கள் இப்போது எதை கொண்டு எல்லாவற்றையும் அடையாளம் காண்கிறீர்களோ அந்த அடையாளம் காணும் கருவியானது அழிந்து போகிறது. இதை ராமகிருஷ்ணர் அழகாக ஒரு கதையின் மூலம் குறிப்பிடுவார். ஒரு உப்பு பொம்மைக்கு கடலை பற்றி அறிய வேண்டும் என்று ஆவல். அது கரையிலிருந்து அந்த கடலை பார்க்கிறது, அதனுடைய பிரம்மாண்டத்தை, அந்த அலைகளின் வேகத்தை, அந்த நீரின் தன்மையை அது உணர்கிறது. இது மனமானது இந்த பிரம்மாண்டத்தை, பிரபஞ்சத்தை, இறைவனை உணரும் நிலை. கரையிலிருந்து உப்பு பொம்மையானது இந்த கடலை அளவிடுவதைப் போன்றது, பார்ப்பதைப் போன்றது. இந்த மனமானது இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உப்பு பொம்மையானது கடலுக்குள் சென்று விட்டால், கடலை அறிய வேண்டும் என்று அந்த கடலுக்குள் இறங்கினால், உடனடியாக அந்த பொம்மையானது, உப்பு பொம்மையானது கரைந்து போகிறது. இந்த கரைந்து போகும் இந்த நிலைதான் ஏதுமற்ற நிலை, ஒன்றுமற்ற நிலை என்று நாம் சொல்கிறோம். இறுதியான நிலை என்று சொல்கிறோம். இந்த இறுதியான நிலை என்பது, அதற்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கிறதா, அதை நாம் ஏதாவது ஒரு அடையாளம் வைத்து அறிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது, அது சாத்தியமில்லை. ஏனென்றால் அங்கே அறியும் இந்த அறிவானது கைவிடப்படுகிறது. இந்த நிலையை சமாதி நிலை என்று குறிப்பிடுவார்கள். இந்த சமாதி நிலையில் 2 விதமான சமாதி நிலைகள் இருக்கின்றன. ஒன்று விகல்ப சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை என்று 2 நிலை இருக்கிறது. இந்த விகல்ப சமாதியில் நாம் இருக்க மாட்டோம், விழிப்புணர்வு மட்டுமே இருக்கும், விழிப்பு மட்டுமே நமக்குள்ள இருக்கும். நிர்விகல்ப சமாதியில் இந்த விழிப்பும் இருக்காது, அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லது எதுவும் இருக்காது. இந்த சமாதியை நாம்
பயிற்சியின் மூலம் அடைய முடியும். எதை? விகல்ப சமாதியை பயிற்சியின் மூலம் அடைய முடியும். நம்முடைய முயற்சியால் அடைந்த ஞானிகள் எல்லோரும், நாம் இதுவரையில் தன்னுடைய முயற்சியால் ஞானமடைந்த ஞானிகள் என்று யாரை கருதுகிறோமோ அவர்கள் எல்லோரும் விகல்ப சமாதியை அடைந்தவர்கள். தம்முடைய முயற்சி கடந்த நிலையில் வேறு ஏதோ ஒன்றின் உதவியால் அவர்கள் அந்த எல்லையை கடக்கும்போது, அந்த விழிப்பு என்பதை கடந்து போகும்போது நிர்விகல்ப சமாதி தோன்றுகிறது. இந்த நாம் இன்றைக்கு பார்க்கும் இந்த சித்தர்கள் எல்லாமே இந்த வகையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் குளிப்பதில்லை, அழுக்கானவர்கள், சரியாக சாப்பிடுவதில்லை, உறங்குவதில்லை. அவர்கள் இந்த உலக நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபடுவதில்லை. இவர்களால் இந்த உலகத்திற்கு எந்த பலனுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் இந்த உலகத்தில் ஏன் இருக்கிறார்கள் என்பதற்கான எந்த காரணமுமே இல்லை. அவர்களால் எந்த பலனும் இந்த சமுதாயத்துக்கோ உலகிற்கோ கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்திற்கு இருக்கிறது. ஞானிகள் வேண்டுமானால் இந்த உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேவைப்படுபவர்களாக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்திற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்தின் தூதுவர்கள் அவர்கள். பிரபஞ்சம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் வடிவில். பிரபஞ்சம் தான் எப்படி இருக்கிறதோ அதை போல அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பிரபஞ்சத்தினுடைய நேரடி தூதுவனாக, பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய செல்ல பிள்ளையாக அவர் இருக்கிறார். அதனால்தான் அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி இந்த உலகத்தை, பிரகிருதியை, இயற்கையை, பிரபஞ்சத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதோ அதே போல் இந்த மனிதர்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன என்றால், நம்முடைய அறிவிற்குள், தர்க்க அறிவுக்குள் அவர்கள் வரமாட்டார்கள். அப்படி ஒரு மனிதரால் எப்படி இருக்க முடியும்? உணவு உண்ணாமல், குளிக்காமல், எதிலும் ஈடுபாடு கொள்ளாமல் ஒரு மூலையில் எப்படி முடங்கி கிடக்க முடியும்? இது நம்முடைய இந்த லாஜிக் தர்க்க அறிவுக்குள் வராது. நம்முடைய அறிவானது மிக குறைவானது. வெறும் ஒரு 1.5 கிலோ எடையுள்ள இந்த மூளைக்குள் எவ்வளவை நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஆனால் இந்த 1.5 கிலோ மூளைக்குள் இருந்து கொண்டு தான் நாம் சிந்திக்கிறோம். அனைத்துமே அறிந்து விட்டதாக எண்ணுகிறோம். யார் ஒருவர் தனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று எண்ணுகிறாரோ அவரை விட முட்டாள் வேறு யாரும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் தெரிந்து வைத்திருப்பது வெறும் 10% தான். இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞானிகள் கூட தங்களுடைய 20% மூளைக்கு மேல் செலவழிப்பதில்லை, பயன்படுத்துவதில்லை என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. விஞ்ஞானிகளே 20% தான் தங்களுடைய மூளையை பயன்படுத்துகிறார்கள். மூளையின் பெரும்பகுதி பயன்படுத்தப்படாமல் கிடக்கிறது. அதைத்தான் நான் முன்னரே சொன்னேன். மூளையினுடைய பெரும்பகுதி கான்சியஸாக இருக்கிறது. 30% உடலும், 20% மனமும், 50% கான்சியஸாக இருக்கிறது. இந்த மனிதர்கள் 100% பிரஜையாக, கான்சியஸாக, உணர்வு தன்மையாக இருப்பவர்கள். உணர்வு தன்மையிலும் 2 தளம் உண்டு. ஒன்று உணர்வு தளம், மற்றொன்று உணர்வற்ற தளம். இந்த உணர்வு தளத்துக்குள் நீங்கள் இருக்கும் வரை இந்த நான் என்பது இருந்து கொண்டிருக்கும். இந்த நான் என்பதை நீங்கள் விட்டுவிட்டால், கடந்து விட்டால், இந்த உணர்வற்ற தளத்திற்குள் நீங்கள் சென்று விட்டால் நீங்கள் யார் என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் போய்விடும். நீங்கள் அது என்று கூட உங்களால் அதை அடையாளப்படுத்த முடியாது. எதுவுமே அல்ல நீங்கள். இந்த நிலையானது 1000 கோடியில் முயற்சிப்பவர்களின் ஞானிகளில் ஒரு சில பேருக்கு மட்டுமே, 1000 ஞானி இருந்தால் ஒருவருக்கு இந்த நிலை ஏற்படும். எல்லோராலும் சுலபமாக அடைவது அந்த நிலை அல்ல. காரணம், மனிதர்களுடைய முயற்சியின் இறுதி, மனிதனுடைய உச்சபட்ச முயற்சியின், மனித மனத்தின் உச்சபட்ச
குறிக்கோள் அல்லது இலக்கு அது அடையும் இடமானது ஞானம், அவ்வளோதான். ஆனால் அவர்களுடைய இந்த இறுதி நிலையான இந்த பயணமானது ஞானத்திலிருந்து தொடங்குகிறது. மனிதர்களுக்கு நமக்கு ஞானம் முடிவு, ஆனால் அவர்களுக்கோ இந்த பிரபஞ்சத்தின் தூதுவர்களாக இருக்கும் அந்த சித்தர்கள் என்று நாம் அழைக்கும் அவர்களுக்கோ இந்த ஞானமே தொடக்கமாக இருக்கிறது. ஞானத்தையும் கைவிட்டு செல்கிறார்கள், ஞானத்தையும் விடுவது, ஞானத்தையும் துறப்பது. நாம் தியானத்தை அடைவதற்கு, தியானத்தை செய்வதற்கு போராட வேண்டியதாக இருக்கிறது. ஞானத்தை அடைவதற்கு பல பிறவிகளாக தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதையும் கடந்து செல்வது என்றால், இந்த அதையும் கடந்து செல்வது என்பது நம்முடைய கற்பனைக்கு கூட எட்ட முடியாது. யாரும் அதை கற்பனை கூட செய்ய முடியாது. நம்முடைய அறிவை விட்டு விடுவது என்பதை நம்முடைய அறிவால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த மனதை கடந்து விடுவது, இந்த மனதை விட்டு விடுவது என்பதை மனதால் ஒருபோதும் எண்ணி பார்க்க முடியாது. எனவே இது நம்மால் நிகழ்த்தப்படுவது அல்ல. இந்த பிரபஞ்சம், இந்த நமக்கு விஷயம் நிறைய பிடித்த விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய இருக்கிறது. ஆனால் பிரபஞ்சத்திற்கு பிடித்த விஷயங்கள் என்று சில உண்டு. அந்த வகையில் எல்லா உயிர்களிலும் பிரபஞ்சத்திற்கு விருப்பமான, அதனுடைய விருப்பத்திற்கேற்ப சில படைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த மனிதர்களும் இந்த சித்தர்களும் அந்த வகையில் வருவார்கள். அவர்கள் பிரபஞ்சத்தினுடைய தேர்வு, படைப்பு, பிரபஞ்சம் தனக்காக உருவாக்கியது அவர்கள். நாம் ஞானிகளை உருவாக்கிறோம். சமுதாயமானது, உலகமானது ஞானிகள், ஞானிகளை உருவாக்குகிறது. ஞானிகள் உலகத்திற்காக உருவாகிறார்கள். ஆனால் சித்தர்கள், ஞானத்தை கடந்து போனவர்கள், பிரபஞ்சத்திற்காக உருவாகிறார்கள். பிரபஞ்சம் ரசிப்பதற்காக, நாம் பிரபஞ்சத்தை ரசிப்பவர்களாக இருக்கிறோம், ஞானத்தை ரசிப்பவர்களாக அனுபவிப்பவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிரபஞ்சமானது அனுபவிப்பதற்காக அந்த மனிதர்களை படைத்திருக்கிறது. ஒரு ஓவியன் தனக்கென ஒரு ஓவியத்தை வரைவது போல, தன்னை போல ஒரு ஓவியத்தை வரைவதைப் போல, ஒரு இசைக்கலைஞன் தனக்கு பிடித்த இசையை வாசிப்பதைப் போல, ஒரு சிறந்த பாடகர் தனக்கு பிடித்த பாடலை பாடுவதைப் போல, ஒரு சிறந்த கவிஞர் தனக்கு பிடித்த ஒரு கவிதையை எழுதுவதைப் போல, எல்லோருக்கும் தனக்கு பிடித்தது என்று ஒன்று இருக்கும். அந்த வகையில் பிரபஞ்சத்திற்கு பிடித்தமானவர்கள் அவர்கள். அந்த மனிதர்கள் சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் தேவையில்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்திற்கு மிகவும் முக்கியமானவர்கள். காரணம், இந்த பிரபஞ்சம் தன்னுடைய பிரதிநிதியாக அவர்களை அங்கே உருவாக்கியிருக்கிறது. தன்னை போல தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக அந்த மனிதர்களை அது உருவாக்கியிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய முயற்சியால் ஞானியாகலாம், ஆனால் பிரபஞ்சம் நினைத்தால் மட்டுமே நாம் அந்த மாதிரியான ஞானத்தையும் கடந்து போன மனிதர்களாக உருவார முடியும். அவர்கள் பிரபஞ்சத்தின் ஆசிகளை, ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், பிரபஞ்சத்தின் செல்லப்பிள்ளைகள் அவர்கள். அவர்களை இந்த உலகம், அவர்கள் தங்களை இந்த உலகத்தில் பராமரித்துக் கொள்வதில்லை, அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதில்லை, தங்களை தாங்களே அவர்கள் பார்த்து கொள்வதில்லை. அவர்களுக்கு உணவை பற்றி கவலை இல்லை, இருக்குமிடத்தை பற்றி கவலை இல்லை, ஆடைகளை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சமானது அவர்களை மிக அழகாக பாதுகாக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தில் எதையும் கேட்பதில்லை, யாரிடமும் எதையும் கேட்பதில்லை, ஆனால் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது. அன்றாடம் உழைக்கும் ஒரு மனிதனுக்கு உணவு கிடைப்பதில்லை, ஆனால் அந்த மனிதன் உழைப்பை பற்றி அறியாதவனாக, தனக்கு உணவு வேண்டும் என்பதை கூட அறியாதவனாக இருக்கிறான். ஆனால் அந்த மனிதரிடம் மக்கள் சென்று, இந்த உலகம் சென்று உணவை முன்னாடி வைக்கிறது, அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறது, அவர்களை சுற்றி அமர்ந்திருக்கிறது. நாம் நம்முடைய அறிவை பற்றி நாமே பெருமை பேசிக்கொள்கிறோம். நம்மை மற்றவர்களை நாம் தான் அழைத்து நம்முடைய அந்த அறிவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் எதையுமே சொல்வதில்லை, ஆனால் அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை பாதுகாப்பதற்காக இந்த பிரபஞ்சமானது அந்த கூட்டத்தை நியமித்திருக்கிறது.
எப்போதுமே தன்னுடைய ஒரு தாய்க்கு ஒரு 10 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இருந்தால் அதில் ஒன்று செல்லப்பிள்ளையாக இருக்கும். அதிலும் ஊனமுற்ற ஏதாவது மாற்றுத்திறனாளியான குழந்தையாக இருந்தால் அந்த தாயினுடைய நினைவு முழுவதும் அந்த குழந்தையின் மீது தான் இருக்கும். அந்த வகையில் இந்த குழந்தைகள் பேச தெரியாதவர்கள், தங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்க தெரியாதவர்கள், ஊமை குழந்தைகள். இந்த குழந்தைகளை பிரபஞ்சமே நேரடியாக பராமரிக்கிறது. அதுதான் அவர்களுடைய சிறப்பு. ஞானிகள் தங்களை தாங்களே பராமரித்து கொள்ள முடியும், தங்களுக்கு தேவையானவற்றை தங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும், யாரிடமாவது கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் யாரிடமும் எதையும் கேட்பதில்லை. ஆனால் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்கள் பிரபஞ்சத்தோடு நெருக்கமாக இருப்பவர்கள். பிரபஞ்சமும் அவர்களுக்கு உள்ளேயும் இருக்கும் பிணைப்பு மிக ஆழமானது. அவர்களுடைய மொழியை பிரபஞ்சம் அறியும். ஞானிகளுடைய மொழியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்களை புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணம் என்னவென்றால், ஞானிகளுடைய வார்த்தைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அவர்களுடைய வார்த்தைகள் நமக்கானதல்ல, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய வார்த்தைகள் மௌனம். மௌனத்தில் அவர்கள் பிரபஞ்சத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தாயுடன் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த மனிதர்கள் பேசுவதில்லை, யாரிடமும் உறவு கொண்டாடுவதில்லை, எதையும் கேட்பதில்லை. எங்கோ ஒரு மூலையில் வெறுமனை அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சமானது அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி அவரை பராமரிக்கிறது. நம்மை நாமே தன்னை தாங்களே பராமரித்துக் கொள்பவர்கள் ஞானிகள். பிரபஞ்சம் யாரை நேரடியாக பராமரிக்கிறதோ, தன்னுடைய மடி மீது இருத்தி அவர்களுக்கு அந்த உணவை ஊட்டுகிறதோ. ஞானிகள் எல்லாம் தங்களுடைய உணவை தாங்களே எடுத்து சாப்பிடுபவர்கள். தங்களுக்கான தேவையான உணவை அவர்கள் தாங்களே எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த ஞான குழந்தைகளை பிரபஞ்சமே நேரடியாக தன்னுடைய மடியில் போட்டு அவர்களுக்கு அந்த உணவை ஊட்டுகிறது. அவர்கள் பிரபஞ்சத்தின் அன்புக்குரியவர்கள். அவர்களால் இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், யாருக்கும் எந்த பலனும் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்திற்கு அவர்கள் மிக முக்கியமானவர்கள். நம்மை விட நாமெல்லாம் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் பிரபஞ்சத்திற்கு அது இரண்டாம் இடம்தான். அவர்கள்தான் மிக முக்கியமான மனிதர்கள். நாம் ஞானிகள், மற்ற எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இரண்டாம் பட்சம்தான். பிரபஞ்சம் அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை அளிப்பதில்லை. எனவே அவர்கள் கடவுளை கண்டவர்கள், அவர்கள் விண்டதில்லை. கடவுளை பற்றி நாம் சொல்லி கொண்டிருக்கும் விண்டு கொண்டிருக்கும் யாரும் அதை கண்டதில்லை. எனவே இந்த புதிரான மனிதர்கள் சமுதாயத்திற்கு, நம்முடைய தர்க்க அறிவுக்கு, நம்முடைய அறிவுக்கு வேண்டுமானால் புதிரான மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பிரபஞ்சத்தினுடைய செல்ல பிள்ளைகள். இந்த கடந்த காலங்களிலும் இருந்தார்கள், இந்த காலங்களிலும் இருக்கிறார்கள், இனி வரும் காலங்களிலும் இருப்பார்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் எப்போதும் தன்னை நினைவுபடுத்துவதற்காக தனக்கு பிடித்தமான ஒன்றை எப்போதும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது எல்லா காலங்களிலும். அதே போலத்தான் அந்த மனிதர்கள் நம்முடைய இந்த உலகத்தினுடைய பிரதிநிதியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் பிரபஞ்சத்தின் பிரதிநிதிகள். நாம் என்னென்ன வைத்திருக்கிறோமோ, நம்முடைய பொருள், கௌரவம், செல்வாக்கு, ஞானி என்ற அடையாளம், பெருமை, சீடர்கள் எல்லாமே அவர்கள் முன்னால் தூசு. நாம் எல்லாமே அவர்கள் முன்னால் ஒன்றும் இல்லாதவர்கள், வெகு சாதாரணமானவர்கள். நாம் பிரபஞ்சத்தை தேடுகிறோம், பிரபஞ்சத்தை பற்ற முயற்சிக்கிறோம். ஆனால் பிரபஞ்சம் ஒன்றை பற்றியிருக்கிறது என்றால் அது அவர்களைத்தான். ஆக புரியாத புதிர் என்பது நமக்குத்தானே தவிர பிரபஞ்சத்திற்கல்ல. பிரபஞ்சத்திற்கு நமக்கு எது புதிராக இருக்கிறதோ அது பிரபஞ்சத்தின் அழகிய கவிதை. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும்.
மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.